நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படி நோய் நொடியில்லாம வாழ ஆன்மீகத்தோடு அறிவியலையும் எடுத்துச் செல்லும் நம் இந்து மதத்தின் அறநெறிகளும் இயற்கை சார்ந்த வழிபாடுகளும் ஆன்மா பலமும் தேக பலமும் அளிக்கும் பொக்கிஷங்களாக திகழ்கின்றது அத்தகைய வழிபாடுகளில் குறிப்பிடத்தக்கது துளசி வழிபாடு பொதுவா பல மரங்கள் செடிகள் பகல் நேரத்தில் கரியமில வாயுவை சுவாசித்துக் கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் இரவு நேரத்தில் அது தலைகீழாக நடக்கும் ஆனால் மகத்துவம் வாய்ந்த துளசி பூமிக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆக்சிஜனை மட்டுமே தரும் சிறப்பு வாய்ந்தது துளசி செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் அதன் மூலிகை தன்மை நிறைந்த நறுமணத்தால் நம் சுவாசம் ஆரோக்கியமாகும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாகும் பச்சை துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கலந்த தீர்த்தத்தை குடிக்கும் பொழுது நம் உடலில் அது ஒரு சிறந்த நச்சு நீக்கியாக செயல்பட்டு நம் உடலுக்கு பல நன்மைகளை செய்கின்றது நான்கு துளசி இலைகள் ஒரு ஆப்பிளுக்கு சமம் என்றே சொல்லலாம் ஒருவர் தினமும் துளசி குழுந்துகள் நான்கை மின்று சாப்பிடுவதால் அவருக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் ஆயுள் கூடும் ஏற்கனவே இருக்கும் நோயின் வீரியம் மெல்ல மெல்ல குறைந்து போகும் துளசி இலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் கட்டிகளும் அழியும் அது திரும்ப வராமல் தடுக்கும் சக்தியும் துளசிக்கு உண்டு மேலும் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை எடுத்திருந்தால் அந்த சிகிச்சையின் பக்க விளைவுகளில் இருந்து துளசி நம்மை காக்கும் உலகில் இருநூறுக்கும் அதிகமான துளசி வகைகள் இருக்கின்றது உறவு அமைப்பு வேறுபட்டு இருந்தாலும் அவற்றின் பலன் ஒன்றாகத்தான் இருக்கின்றது பிரம்ம முகூர்த்த நேரமாக செல்லப்படும் அதிகாலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஓசோன் வாயுவை வெளியிடுமாம் துளசி இதனாலேயே நம் முன்னோர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து துளசி செடியை வணங்க ஆரம்பித்தார்கள் துளசி செடியை வலம் வரும்பொழுது ஓசோன் வாயு நம் சுவாசத்தின் மூலம் உள் சென்று உறுப்புகளுக்கு பொத்துணர்ச்சியும் மூளைக்கு சுறுசுறுப்பையும் தருகின்றது மரங்கள் வளர்க்க முடியாத சூழ்நிலையில் மொட்டை மாடியிலோ அல்லது வாசல் பால்கனி போன்ற இடங்களிலோ துளசி செடியை வளர்ப்பதன் மூலம் பரிசுத்தமான பிராண வாயுவை நாம் பெற முடியும் துளசி செடிக்கு இடியை தாங்கும் சக்தி உண்டு என்று அறிவியல் விஞ்ஞானிகள் அண்மையில் கண்டுபிடித்துள்ளார்கள் நம் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பாதுகாக்க அதை சுற்றி துளசி செடியை நட்டு வைக்கப் போவதாக சில தகவல்களும் வருவதுண்டு ஏனென்றால் தாஜ்மஹாலை காற்று மாசுபாட்டில் இருந்து காப்பதற்காகவும் அழிவிலிருந்து பாதுகாக்கவும் துளசி செடியை நட்டு வைக்கலாம் என்பது அறிவியல் ஆய்வாளர்களின் ஆலோசனையாக உள்ளது கள்ளினால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை துளசி செடி பாதுகாக்கும் என்றால் ரத்தமும் சதையும் கொண்ட மனிதனுக்கு அது எவ்வளவு நன்மையை கொடுக்கும் என்பதை பற்றி நாம் நிச்சயம் சிந்திக்க வேண்டும் நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று நம் மன அமைதிக்கு பெருமாளை வழிபடுவோம் ஆனால் அந்த கோவில்களில் நம் உடல் நலத்திற்கு துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக தருவார்கள் மனோவியலும் அறிவியலும் ஒன்றாக சேர்ந்ததுதான் நம் இந்து தர்மம் என்பதை இந்த பழக்கத்தின் மூலம் நாம் நன்கு தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க